அந்த இஸ்லாம கிறிஸ்தவமும் ஒன்றா. இப்போ கிறிஸ்தவத்தில் சொல்லியிருக்கு மோசை நபின்னு சொல்லியிருக்கு, இஸ்லாமத்தில் சொல்லி மூசா நபி அப்படின்னு. இப்போ அது ரெண்டு ஒரு ஒரு மதமாக அது எப்படி பிரிஞ்சதா? சகோதரர் அருள் பிரகாஷ் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இஸ்லாமிய மார்க்கமும் கிறிஸ்தவ மார்க்கமும் ஒரே மார்க்கமான்னு கேட்குறாங்க. அது மோசையை பற்றி கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுது, மூசாண்டு இஸ்லாத்தில் சொல்லப்படுது, நபி என்று சொல்லப்படுது, இப்போ ஒரே மாதிரி விளங்குதே அல்லது வேறுபாடு இருக்குதான்னு கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்தளவில் இயேசுநாதர் வரைக்கும் நாங்கள் கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்ட அனைத்து தூதர்களையும் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆதம் என்ற முதல் மனிதர் முதல் ஹவ்வாண்டு நாங்கள் அரபியில் சொல்லுவோம், ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஆதி பெண் முதல் பல மனிதர்கள் நபிமார்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகளாக நோவா என்று சொல்லுவாங்க, ஆப்ரஹாம் என்றுவாங்க, ஈசாக் என்றுவாங்க, யாக்கோப் என்றுவாங்க, ஜோனா என்றுவாங்க, ஜெயக்கோப் என்றுவாங்க யாக்கூபுக்கு, அதே மாதிரி சாலமோன் என்றுவாங்க, தாவீது ராஜா என்றுவாங்க, இயேசுநாதர் ஈசா என்றுவாங்க, நாங்கள் ஈசான்னு சொல்லுவோம். இதுவரை காட்டிலும் உள்ள எல்லாரையுமே நாங்கள் என்ன செய்கிறோம், கிறிஸ்தவர்கள் அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்வதை போன்று நாங்களும் அவர்களை தீர்க்கதரிசிகள் என்றே சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் எங்கே வருதுன்னு சொன்னால், இயேசுநாதரை கடவுளுடைய குமாரர் என்று கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், அவர்தான் கர்த்தராக இருக்கிறார் என்றும் கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். இந்த இடத்துல நாங்கள் முஸ்லிம்கள் வேறுபடுறோம். நாங்கள் என்ன சொல்லுவோம், இயேசுநாதர் கர்த்தருடைய தூதராவார், அவர் கர்த்தர் அல்ல, அவர் கர்த்தரிடமிருந்து செய்திகளை பெற்று மக்களுக்கு அறிவிக்க வந்த ஒரு தீர்க்கதரிசி ஆவார், பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரவேலர்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர் என்று நாங்கள் சொல்கிறோம். இது நாங்கள் எங்கட கருத்தா மட்டும் சொல்லலை, பைபிளில் கூட புதிய ஏற்பாட்டில் 8வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் இயேசுநாதரே சொல்கிறாரு, கர்த்தரிடமிருந்து உண்மையை செவியுற்று உங்களுக்கு சொல்ல வந்த மனிதராகிய என்னை கொள்வதற்காக நீங்கள் அலைகிறீர்கள் என்று யூதர்களை பார்த்து இயேசுநாதர் கேட்பார். அப்ப கர்த்தரிடமிருந்து உண்மையை செவியுற்று யூதர்களுக்கு மனிதர்களுக்கு சொல்ல வந்த தானும் ஒரு மனிதர், தானும் ஒரு தீர்க்கதரிசி என்று இயேசுநாதர் சொன்னதா வருது. இந்த அடிப்படையில் இயேசுநாதரை நாங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்றோம், ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர் கடவுளுடைய குமாரர் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கடவுளுக்கு எந்த ஒரு மகனும் இல்லை, கடவுள் தனித்தவன், அவனுக்கு தேவைகள் இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, எவனும் இல்லை, எவரும் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ கடவுளுக்கு பிள்ளை இருந்தால் பிள்ளையும் கடவுள் ஆகிருமே. அப்போ ஒரு கடவுள்ன்னு இஸ்லாம் சொல்லுது, ரெண்டு கடவுள் இருக்க முடியாதுன்றது, மூணு கடவுள் இருக்க முடியாதுன்றது, பல கடவுள் இல்லைன்றது, ஏக இறைவன் என்று தான் இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாத்தினுடைய சிந்தனை. அந்த ஏக இறைவனுக்கு தேவைகள், பிள்ளை இருந்தால் மனைவியிட தேவை வந்துடும், மனைவி என்று வந்தால் மனைவி என்று வரும்போது இல்லற தேவை, இல்லற சுகம் என்ற தேவை கடவுளுக்கு வந்துடும். கடவுளுக்கே இல்லற சுகமா என்ற கேள்வி வரும் பொழுது அவர் அப்போ தேவையுள்ளவராக மாறுறாரு. அப்போ கடவுளுக்கு இல்லற சுகம் என்றது வந்தால் நம்மளை மாதிரி இச்சையுள்ளவராக கடவுள் இருக்கிறார் என்ற மாதிரி ஒரு கேள்வி வர்றதுனால கடவுளுக்கு மகன் இல்லை, கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே இயேசுநாதர் கடவுளுடைய குமாரர் இல்லை, இயேசுநாதரும் கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக கடவுள் தெரிவு செய்த ஒரு மனிதர் ஆவார் என்று முஸ்லீம்கள் நாங்கள் நம்புகிறோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் வேறுபடுறோம். இயேசுநாதருக்கு பிறகு முகம்மது நபி என்று ஒருவர் வந்தார் தீர்க்கதரிசியாக. பைபிள்லையும் பழைய ஏற்பாட்டில் அரபிய தீர்க்க தரிசனம் என்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் பாலைவனத்தில் ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த தீர்க்கதரிசி முகமது நபி என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்கள் இல்லை, அது வேறு தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க. அப்போ முகமது நபி ஒரு தீர்க்கதரிசியாக இயேசுநாதருக்கு பிறகு வந்திருக்கிறார், அவர் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்று சொல்லி முஸ்லீம்கள் நம்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை முகமது என்பவர் தீர்க்கதரிசியே இல்லை, அவர் பொய்யான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு வேறுபடுறோம். மற்றபடி கடவுள் நம்பிக்கை, கடவுளுக்கு தூதர்கள், மனிதர்களில் தூதர்கள் வருவார்கள், பரிசுத்தாவி தூதர்களுக்கு செய்தி வந்து கொடுப்பாங்க, மறு உலகம் பரலோக ராஜ்யம் உண்டு, அதில் நெருப்பு என்ற தண்டனை உண்டு, சொர்க்கம் என்ற நித்திய ஜீவன் உண்டு என்ற இந்த நம்பிக்கையில் கிறிஸ்தவத்தோடு நாங்கள் ஒத்து போகிறோம். ஆனால் அந்த கிறிஸ்தவம் சில வியாக்கியானங்களை சொல்லி இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லைன்னு வேறுபடுவாங்க நம்மளை விட்டு. இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வேறுபாடாக இருக்கிறது. எடுத்ததெல்லாம் நாங்கள் நம்புகிறோம்.
மக்காவில் உள்ள கட்டிடம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, அந்த கட்டிடம் இருக்குது, அந்த ஆலயம், அதோட ஆலயம் பள்ளிவாசல் கௌபா, அந்த பள்ளிவாசல் உலகத்தில் ஆரம்ப மனிதர் இருக்கிறாரே ஆதாம், ஆதாமும் ஏவாலும், ஆதாம் ஹவ்வாண்டு ஒன்றாங்க, இந்த ரெண்டு பேரும் பூமியிலே முதலாவது குடியிருந்த இடம் தான் அது. மனுஷனுக்கு ஒரு குடியிருப்பு இருக்கணுமே, அந்த ஆரம்ப குடியிருப்பு. தற்போது 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு 5000 10000 லட்சோப லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி அப்படியே பின்னுக்கு படிப்படியாக போனால் 800, 400 ஆவி, 400, 100 ஆவி, 150 கோடி ஆவி, 50 கோடி 20 லட்சம் ஆவி, 20 லட்சம் 10 லட்சம் ஆவி, 10 லட்சம் 2000 ஆவி, 2500 ஆகி, 500 10 ஆகி, 10 2 ஆகி, அந்த ஆரம்ப ஜோடிக்கு போயிட்டுரும். அந்த ஆரம்ப ஜோடி இருக்கிறாங்களே அவங்க பூமியில் வாழ்ந்த இடம், இறைவனை வழிபட்ட இடம் தான் காபாண்டு சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல கடவுள் வந்து அங்கே குடியிருக்கிறாரெல்லாம் நாங்கள் நம்பலை. இலங்கையில் பள்ளிவாசல் இருந்தாலும் கடவுள் தான் இருக்கிறாரு, காபாக்கு போனாலும் அதே கடவுள் தான் இருக்கிறாரு. அந்த இடத்த வந்து ஏன் புனிதத்துவமாக்குதுன்னு சொன்னால், மனிதர்களுடைய குடியிருப்பு அந்த இடத்துலருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது, எனவே அதுக்கு புனிதமாக சொல்லப்படுது. ஜம்சம் கிணறுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அந்த கிறிஸ்தவர்களோட வரலாறு பைபிள்லையும் சொல்லப்படுது. அந்த கிணறு என்னென்று சொன்னால், ஏப்ராம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவர் வந்து அந்த இடத்துல ஆரம்ப குடியிருப்பு இருக்குது காபா என்ற இடம், அது வந்து மக்களால் வந்து மலிகடிக்கப்படுது, காணாமல் போகப்படுது, அந்த இடம் பழக்கத்துக்கு இல்லாமல் போகுது. அதனால் அந்த இடத்த மீண்டும் உயிர்ப்பிக்கிறதுக்காக வேண்டி ஆப்ராம் என்ற தீர்க்கதரிசி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. கடவுளுடைய உதவியுடன் அந்த இடத்த கண்டறிகிறாரு. கண்டறிஞ்சு அந்த இடத்துல காபா என்ற அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் அந்த இடத்துல விட்டுட்டு முதல்ல வாரார் கடவுளுடைய கட்டளைப்படி. அங்கே ஒரு குடியிருப்பு உருவாகட்டும் வேண்டு. அந்த நேரத்தில் அந்த மகனுக்கு பாலூட்டுவதற்காக மனைவி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தெரிஞ்ச நேரத்தில் ஒரு நீரூற்று உருவாகுது அதிசயமாக. அதை தான் ஜம்சம் நீர் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த ஜம்சம் நீர் தற்போது வரைக்கும் அரேபிய தேசத்தில் இருக்குது, மக்கால இருக்குது. அந்த ஜம்சம் நீர் வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு கிணறு தான். ஆனால் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1400 ஆண்டுகளாக பாலைவன ஒரு நாட்டில், பாலைவனங்கள் நிறைந்த ஒரு பூமியில் கொஞ்சமும் குறையாமல் இன்று வரைக்கும் ஜம்சம் அந்த கிணறு வந்து பாதுகாக்கப்பட்டு வருது, நீர் வற்றவில்லை. ரெண்டாவது, பொதுவாக ஒரு தண்ணியை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அந்த தண்ணியில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட காலத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்காமட்டாண்டா தண்ணி கெட்டு போயிடும். ஆனால் இந்த ஜம்சம் நீரை பொறுத்தளவில் நீங்கள் எத்தனை வருட காலங்கள் அந்த தண்ணீரை பாதுகாப்பு தொழில்நுட்பம் இல்லாமல் வைத்தாலும் அந்த தண்ணீர் வந்து கெட்டு போகாது. அந்த தண்ணிக்குள்ள புனிதத்துவம், அது கெட்டு போகாது. அதுக்காக ஜம்சம் நீரை குடித்தா புற்றுநோய் குணமாகும் இடம்லாம் சொல்லலை, அப்படி ஒரு ஏமாத்து சொல்லலை. இந்த நீருக்கு ஒரு புனிதத்துவம் இருக்குது, அதில் வந்து மெக்னீசியம் குளோரைடு என்ற ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் அதிகமாகவே இருக்கிறதுனால அந்த தண்ணீர் கெட்டு போகாமல் இருக்குது. இந்த ஜம்சம் நீரை தற்போது உலகத்தில் வருஷத்துக்கு மட்டும் 30 லட்சம் பேர் மக்கள் ஹஜ்ஜிக்கு போவாங்க. மக்கால் ஹஜ்ஜிக்கு போகிற ஒவ்வொருத்தரும் 10 லிட்டர் தண்ணி எடுத்து வருவாங்க. 30 லட்சம் பேர் 10 லிட்டர் வீதம் எத்தனை லிட்டர் தண்ணி எடுத்து வராங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை லிட்டர் வருஷா வருஷமா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த ஜம்சம் கிணத்தால் என்ன செய்து விநியோகிக்கப்படுகிறது. கொஞ்சமும் நீர் குறையாமல் அந்த நீர் இருக்குதுன்றதை ஒரு அதிசயமா பார்க்குறோம். அந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்குது. என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் சில கட்டளைகள் இருக்கும், அந்த கட்டளைகளை இயேசுநாதர் வந்து ரத்து செய்யலை. என்ன, ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, நான் நியாயப்பிரதமானத்தில் உள்ள கட்டளைகளை முழுமைப்படுத்த தான் வந்தேன் என்றாங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்த கிறிஸ்தவ தலைவர்கள் சில சட்டங்களை வந்து ரத்து செய்கிறாங்க. இப்போ விருத்த சேதனம் இது செய்யுமாறு நபிகள் நாயகமும் சொல்கிறாங்க, இயேசுநாதருக்கு முன்வாழ்ந்த பல தீர்க்கதரிசிகளும் விருத்த சேதனம் செய்யப்பட்டதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த பழக்கம் இயேசுநாதரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டவராக பிறக்கிறார் என்றாங்க. ஆனால் அது
பிற்காலத்தில் வந்த பாவுல் போன்ற கிறிஸ்தவ மத தலைவர்கள் அதை ரத்து செய்கிறாங்க, தேவையில்லை, ஆ அது விருத்த சேதனை செய்ய தேவையில்லைன்னு ரத்து செய்கிறாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் சொன்ன சில கட்டளைகளை தீர்க்கதரிசி அல்லாதவர்கள் ரத்து செஞ்சதுனால முஸ்லீம் சமூகத்துக்கும் அவங்களுக்கும் சில முரண்பாடுகள் தோன்றி இருக்குது. ஆடைகள் சம்பந்தமாக சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. நான் இன்சான அது நேரம் கிடைக்கும் போது சொல்கிறேன், மற்ற சகோதரருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்.